அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லாங் ட்ராவலிங் போகும்போது என்னெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக காமிக்க போகிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபங்க்ஷனுக்கு ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே சரி நம்ம போகிற கார் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதுக்கப்புறம் போகணும். ஏன்னா வந்து நாங்கள் போன கார் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதோட சரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து கீழே வந்து ஒரு இது மாதிரி இருக்குமா, அது வந்து உடஞ்சிருச்சு சொல்லிட்டு சொன்னாங்க. அதோட என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதோட அப்படியே நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிருந்தோம். ரொம்ப நேரமாக உள்ளே இருக்கிறது ரொம்ப போர் அடிச்சிச்சு. அதோட சரி வெளியில் போயிடலாம்னு சொல்லிட்டு வெளியில் போய் ஒரு வேப்ப மரம் அழகாக இருந்துச்சு. அந்த வேப்ப மரத்துக்கிட்ட போய் நின்றோம். இந்த மாதிரி மரங்கள் இருக்கனால நம்ம ரோட்டு ஓரத்தில் நிற்க முடியுது, இல்லைன்னா நமக்கு வெயில் கொடுமை தாங்க முடியாமல் போயிருக்கும். இந்த மரத்தில் வந்து பிசின் மாதிரி ஒரு இது அமைப்பு இருந்துச்சு, அதை எடுத்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க எங்கள் குட்டீஸ்கள். நானும் போய் பார்த்தேன். இந்த பிசினை வச்சு நம்ம சின்ன வயசில் செஞ்ச ஒரு கிராஃப்ட் வந்து ஞாபகம் வருது. இந்த மரத்தோட பிசினை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து அதில் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு மூணு ட்ராப் வந்து வாட்டர் விட்டுட்டு அதை கலக்கினோம்னா அப்படியே கம்மு மாதிரி வந்துடும். அதை வந்து நம்ம அட்டை போடுறதுக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம். அந்த ஞாபகம் இப்போ வந்துருச்சு. வெயில் வந்து செமையாக மண்டையை பொழந்துச்சுன்னு தான் சொல்லணும். அவங்களும் செருப்பெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோடு வந்தாங்க. செமையாக வெயில் கொளுத்துனதில் இந்த மாதிரி ஆயிடுச்சா, வெயிலோட வெயிலாக அப்படியே நிற்க வேண்டியதாயிருச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு காருக்கு ஃபோன் அடித்து வர வச்சிட்டோம். அதோட அந்த காரில் ஏறி எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இப்போ போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்னா வந்து எப்பயுமே சரி நம்ம ட்ராவலிங் போகும்போது, அதுவும் லாங் ட்ராவலிங் போகும்போது, இந்த மாதிரி உள்ள விஷயத்தை கண்டிப்பாக செக் பண்ணணும். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் சொன்னோம். ஆனால் வந்து இதெல்லாம் அவங்க செக் பண்ணிட்டு வந்திருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும்னு எங்களுக்கு தோணும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போன இடம் எதுனா செருப்பு கடைக்கு தான் போனோம். ஏன்னா வந்து தம்பிக்கும் கொஞ்சம் ஷூ வாங்கலாம்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்த்தேன். எதுவுமே செட் ஆகலை. ஆனால் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் டைமிங் எங்களுக்கு இல்லாதனால நாங்கள் வந்து அவங்களுக்கு மட்டும் செருப்பை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். தான் ஒரு பெட்ரோல் பங்க்கு போனாங்க. அங்கே வந்து பாத்ரூம் போகிற விஷயங்கள்லாம் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அங்கே நாங்கள் போய் கொஞ்சம் எங்களுடைய வேலைகளையும் முடிச்சாச்சு. இப்போ பசி ஓவர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். கரெக்டாக 3 மணி ஆகுது. இப்போ நாங்கள் ட்ராவலிங் போய்கிட்டே இருந்தோம். ஆனால் வந்து பசி வந்து செமையாக எடுத்துக்கிடுச்சு. எங்கள் குட்டீஸ்களும் சரி பசி மயக்கத்தில் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையிலையும் அவ்வளோ பெருசாக ஒன்றும் நாங்கள் சாப்பிடல. ஏன்னா வந்து காலையில் நம்ம கிளம்பி போயிடுவோம் சொல்லிட்டு கிளம்பி இருந்தனால இதை வந்து நாங்கள் சாப்பிடக்கூட இல்லை. ஒரு டீ போட்டதோட நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். சீக்கிரமாக நம்ம ஊருக்கு போயிடணும். ஊரில் போய் அங்கே நிறைய விஷயங்கள் பார்க்கணும். அதாவது கோட் சூட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து முன்னாடி நாங்கள் ஷாப்பிங் போனோம். அதாவது மன்னார்குடி ஷாப்பிங் போயிருப்போம். அந்த வீலாக்கெலாம் நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. அங்கே வந்து என்னெல்லாம் செஞ்சோம், என்னெல்லாம் ஆட்டை போட்டோங்கிறதையும் அதை வந்து நீங்கள் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து சரி நம்ம ஊர் பக்கத்தை போயிட்டு அங்கேருந்து எல்லாமே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் காலையிலே கிளம்பி ரெடியாக இருந்தோம். ஆனால் வந்து எங்களுக்கு எல்லாம் வந்து நாடினது என்னமோ 12 மணி 1 மணி தான். இதனால் வந்து சரி இப்போயே நம்ம லேட் ஆயிடுச்சு, கரெக்டாக ஒரு 6 மணிக்கு தான் போய் சேருவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து சரி சாப்பாட்டையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தோம். இடையில ஒரு மாடை கூட்டங்கள் பரபரப்பாக போச்சு. அதுக்கப்புறம் எங்கள் குட்டீஸ்கள் எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வந்து பசியோட மயக்கம் தாங்க முடியாமல் நம்ம குட்டீஸ்கள் ஏதாவது வாங்கி கொடுத்துருவோம் சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ கட்டுமாம்படியில் நிற்கிறோம். கட்டுமாம்படியில் வந்து எல்லாமே சாப்பாட்டிலேருந்து எல்லாமே ரொம்ப இதாக இருக்கும், ஃபேமஸாக இருக்கும். ஆனால் வந்து தண்ணி தான் கொஞ்சம் பெட்டராக எல்லாமே இருக்கும். என்ன வந்து அங்கிட்டலாம் தண்ணி வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் கட்டுமாவடியிலேருந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரிஃபா தமிழ் சேனலில் பெஸ்ட் சேனலில் மாற்றுறது உங்கள் கையில் இருக்குது. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் மீன் இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாயிருக்கும் வாங்குறதுக்கு. கருவாடு மீன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதெல்லாம் நான் இன்னொரு நாளைக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து ஊருக்கு நம்ம சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறதுல நாங்கள் வந்து கொஞ்சம் அதோட குறிக்கோள்லேயே இருந்தோம். ஏன்னா வந்து போனால் தான் நம்ம வந்து ட்ரெஸ்லாம் வாங்க முடியும், அப்புறம் தம்பிக்கு வந்து கோட் சூட் பார்க்க முடியும். அது கடை வேறு அடைச்சிட்டாங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கட்டுப்பாட்டில் போய் எங்களுக்காக வந்து ஒரு வடை வாங்கி கொடுத்தாங்க. அதோட நாங்கள் வந்து உளுந்த வடை வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வந்து பசி வந்துச்சுன்னா நமக்கு பசி வந்து ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தான். வடை கிடைச்சதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அமுக்கிட்டோம். ஏன்னா வந்து பசி அந்த அளவுக்கு இருந்துச்சு. சரி அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கோட்டப்பட்டினம் தான் போக போகிறோம். எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லாட்டா நம்ம செய்கிற ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து இங்கே போனோம். அதுக்கப்புறம் தம்பியும் சொன்னால் நான் உள்ளீரில் காசு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா
தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து உண்டியலில் காசு போட்டு உடனே நாங்கள் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் நம்ம லாங்காக இருக்க முடியாது, ஏன்னா நம்ம வந்ததே லேட்டு. இப்போ வந்து கரெக்டாக 4 மணி ஆயிடுச்சு. சரி இங்கே வாடா வந்து ஃபேமஸாக இருக்குமே, வாடா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஏன்னா என் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் மட்டும் வாடா சாப்பிட்டீங்க, எனக்கு வாடா தரல அப்படின்னு. வாடைன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால சரி வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே இல்லை. அதோட சரி போகலாம் அப்படின்ட்டு போகிற வழியில் பார்த்தா ரெண்டு பேரும் ஊதி ஊதி விளையாண்டுக்கிட்டு வந்தாங்க. எங்கள் குட்டீஸ்களை வந்து ரொம்ப சேத்தன் தான் சொல்லணும், அதாவது அக்கா தங்கச்சின்னாலே ரொம்ப கச்சாமுச்சா பண்ணிக்கிட்டே தான் வருவோம். அதே மாதிரி தான் நாங்களும் சின்ன வயசில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. சரி இப்போ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தம்பி என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும், அதாவது வாப்பாவும் மகனும் அப்படியே செல் பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. நோண்டி நோண்டி பார்த்தோம், எதுவும் செட் ஆகிற மாதிரி இல்லை. அதோட பார்த்தா இது ரெண்டும் ஊதி ஊதியே டயர்டாகி விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. என்னப்பா புதுகம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நாங்கள் ஊதுவோம், யாருக்கு மூச்சு தம் அடக்க முடியலையோ அவங்க அவுட்டு அப்படின்னு சொன்னிச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஊதுறது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அல்ட்ரிஃபா என்ன செஞ்சிச்சு, நான் முன்னாடி போய் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு முன்னாடி தொங்கிக்கிட்டு கிடந்துச்சு. ஏன்னா வந்து எப்பயுமே சரி நம்ம முன் சீட்டுக்கு தான் ரொம்ப ஆசைப்படுவோம். நிறைய பேர் ஜன்னல் சீட்டு முன் சீட்டு இந்த இதுக்கெலாம் வந்து ரொம்ப ஆசைப்படுவீங்க. ஜன்னல் சீட்டு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே வந்து ரெட் ஹார்ட்டை கொடுங்க. அப்படி முன் சீட்டு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளூ ஹார்ட் கொடுங்க கமெண்டில், எல்லோரும் மறந்துடாமல் கமெண்டை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போய்கிட்டே இருந்தோம். லாங் ட்ரைவ்னாலே நமக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்கும், அப்போ வந்து ஜாலியாக பிசிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு போய்கிட்டு இருந்தோம்னா அந்த பொழுதுபோக்கில் வந்து நமக்கு வந்து போர் டயர்டே தெரியாது. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கள ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஏதோ ஒன்று சிந்தனைச்சிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அதோட சரி நோண்டி பார்த்தா திரும்பவே இல்லை, சும்மா திரும்பவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வீம்பில் போன மாதிரி இருந்துச்சு. சரி போங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் இங்கே ஜாலியாக விளையாட ஆரம்பித்தோம். சீட்டு அப்படின்னு சொல்லிட்டாலே எங்கள் குட்டீஸ்கள் அங்குட்டுங்கன்னு கச்சாமச்சா பண்ணிட்டு தான் இருப்பாங்க. வெளியில் பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அந்த ஒரு கிளைமேட் வந்து செம்மையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அங்கே உப்பளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இன்ஷால்லா என்னால் முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு நாளைக்கு நான் உப்பளத்தை வந்து போய் உங்களுக்காக ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ வந்து நாங்கள் போய்கிட்டே இருந்தோம், பெரிய பாலம் ஒன்று வரும், அது வந்து ரொம்ப ஹைலைட்னு சொல்லணும். நாங்கள் போகிற வழியில் அந்த பெரிய பாலத்தை கடக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், அங்கே உள்ள எல்லா விஷயங்களும் செம்மையாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒரு லாங் ட்ரைவ் போகும்போது நம்ம மனசும் சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். சில நேரத்துக்கு நம்ம தூங்கிடுவோம், அந்த மாதிரி நீங்கள் தூங்காமல் இந்த மாதிரி நீங்கள் ரசிச்சுக்கிட்டு வாங்க, அப்போ தான் அந்த இடத்துல உள்ள அழகு வந்து உங்களுக்கு அப்படியே புரியும். இப்போ வந்து நாங்கள் ரொம்ப டயர்டாயிட்டோம், தம்பி என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே உள்ள நடுவில் தொங்குற அந்த இதை அப்படியே பார்த்து பார்த்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தான். நாங்கள் என்ன செஞ்சோம் அவனுக்கு தெரியாமே ஒரு ஷூட்டிங்கை போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுருங்க. அப்புறம் பார்த்துட்டு என்ன செஞ்சோம் தெரியுமா, டக்குனோடு வந்து ஏ என்ன எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே போனோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே உள்ள மணலாகட்டும் கரிசல் மண் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். அங்கே வந்து விவசாயம் அப்படின்ட்டு சொல்லப்போனால் அதுதான் கொஞ்சம் கம்மி தான், ஏன்னா வந்து மலை அப்படிங்கிறது வந்து அங்கே கொஞ்சம் கம்மி, அதனால வந்து விவசாயங்கள் வந்து இருக்காது. உப்பளம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். விவசாயம் இருந்தாலும் அவங்க வந்து டிராக்டர் மூலமாக தண்ணி வந்து பாய்ச்சி அதுக்கப்புறம் செய்வாங்க. அதெல்லாம் வந்து இன்ஷால்லா இன்னொரு நாளைக்கு நான் வந்து அதையும் காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த உப்பளத்தை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நல்ல உப்பு வந்து விளைஞ்சு போய் அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அரிக்கிற ஸ்டேஜில் இருக்குது, அதை வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே போய்க்கிருந்தோம். நிறுத்தி பார்க்கலான்னு ஆசை தான், ஆனால் வந்து வந்ததே லேட்டு, அதனால் இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருந்தோம். ஏன்னா வந்து ஒவ்வொரு இடமா நிறுத்தினோம்னா இன்னும் லேட் ஆயிரும் அப்படிங்கிறத வந்து கவனமாக இருந்தோம். நாங்கள் இப்போ போகும்போது 6 மணி ஆயிடுச்சு. நாங்கள் அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிருந்தோம். இப்போ ஊரும் பக்கத்தில் நெருங்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் போன தடவை வரும்போது இந்த இடம் ஃபுல்லும் கடபுடான்னு ரோடாக இருந்துச்சு. இப்போ நல்லா அதை நீட்டாக ரோடு போட்டாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. பொழுது போக போகவே மயிலெலாம் செம்மையாக இருந்துச்சு. அங்கே கூட்டம் கூட்டமாக வந்து வந்து ஒவ்வொரு இடமா நிற்க ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் வந்து ஷூட் பண்ண போகையில் கேமரா ஆஃப் ஆகிடுச்சு, அப்படியே மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் எனக்கு சுத்தமாக எடுக்க முடியல. இன்ஷால்லா நான் ஊருக்கு போயிட்டு அங்கே உள்ள மயில்கள்லாம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்து ஊருக்கு பக்கத்தில் நெருங்கிட்டோம். ரொம்ப அழகான மூமெண்ட் நமக்கு கிடைக்கும். அதேமாதிரி இந்த ஒயிட் மண்ணெல்லாம் இங்கே வந்து நிறையா இருக்கும். அந்த ஒயிட் மண்ணெலாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து சின்ன வயசில் அந்த பால் மாவுன்னு சொல்லிட்டு விளாண்டது தான் ஞாபகம் வரும். எத்தனை பேர் வந்து ஒயிட் மண் அள்ளி நாங்கள் பால் பவுடர் அப்படிங்கிற மாதிரி விளாண்டுருக்கீங்களோ அவங்களாம் கீழே கமெண்டில் கொடுங்க, லைக்கையும் தட்டி விட்ருங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சின்ன வயசு ஞாபகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகப்படுத்தும் தான் சொல்லணும். நம்ம ஊர் வந்து இப்போ நெருங்கிட்டோம், அதோட மினாராவும் தெரிஞ்சிருச்சு. ரொம்ப அழகான மூமெண்ட்டை நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருக்கு ஆனால் நிறைய வீடியோ எப்படி பார்க்குறேன்னு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ஆயிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாலே எல்லா வீடியோக்களும் நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிரும். அப்படி ஒரு வீடியோ ஒன்றரை வீடியோ மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் போய் மறந்துடாமல் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிவா தமிழ் த பெஸ்ட் சேனலாக மாறுறது உங்கள் கையில் இருக்குது. உழைப்பை உயவு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.